ஹாய் வீவர்ஸ், இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது பேர் சுகியம்னு சொல்லுவாங்க. நம்ம கன்னடத்தில் பொறுப்பு நிட்டு அப்படின்னு எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க. நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பயிறு ஒரு அழகு எடுத்திருக்கேன். அதை லேசாக வறுத்து குக்கரில் போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் ஒரு கப்பு, தேங்காய் ஒரு கால் மூடி, எள் ஒரு 100 கிராம் லேசாக வறுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மிக்சி ஜாரில் நாம் வேக வச்ச அந்த பாசிப்பயிரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வெல்லம் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வெல்லம் வாங்கும்போது நயம் வெல்லமாக வாங்கியிருக்கேன். அதில் இந்த கல் மண் இந்த கரும்பு சக்கை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்ல வெல்லமாக தான் பார்த்து வாங்கியிருக்கேன். இதை நாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை வறுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அது லேசாக சூடான உடனே நாம் துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து நாம் வறுத்துக்கலாம். நாம் அரைச்சி வச்ச பாசி பயறு கூட, வறுத்து வச்ச தேங்காய், வறுத்து வச்ச எள், ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். கலந்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இது பூரணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேல் மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 சிட்டிகை உப்பு, இந்த மூணையும் சேர்த்து நாம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் காயட்டும். மிதமான சூடு காஞ்சாவே போதும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம்தான் நம்ம பூரணத்தை மேல் மாவில் பரட்டி எண்ணெயில் பொரிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு மெதுவாக திருப்பி விடுங்க. போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே திருப்பி விட்டுருங்க. ஏன்னா நம்ம போட்ட சுகியம் வந்து போய் வடை சட்டி அடியில் போய் ஒட்டிக்கும். அதனால் நிதானமாக திருப்பி விடுங்க. ஓட்டை விழாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த பூரணமெல்லாம் உள்ளுக்கே இருக்கும். இல்லைன்னா அது வந்து எண்ணெயிலலாம் கலந்துடும். பாருங்கள், இப்போ பார்க்குறது ஓட்டை விழுந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் அது மேலே லேசாக மேல் மாவு இருக்கிறதுனால அது உதிர்ந்து வரல. எண்ணெய் மிதமான சூட்லேயே தான் இருக்குது இன்னமுமே. இதே மாதிரி நீங்கள் மிதமான சூட்டில் வச்சு தான் நீங்கள் இதை பொரிக்கணும். அப்போ தான் நம்ம சுகியும் நல்லா வரும். பாருங்கள், நம்ம சுகியும் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.